தோழர் தோழியர் அனைவருக்கும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்து கொண்டு இன்னைக்கு என்ன காணொளி போட போகிறேன்னா, மண்பானையில் இங்கே பாருங்கள், மண் சட்டியில் குஸ்கா செஞ்சு உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, இங்கே பாருங்கள், 1/4 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கேன், இது சீரக சம்பா, 25 கிராம் நெய், 50 கிராம் எண்ணெய், இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு 2 20 20 கிராம் எடுத்து நான் அரைச்சி இப்போது வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் 75 கிராம் எடுத்து பாதி அரைச்சிட்டு பாதியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சா போதும். இப்போ இதுக்கு பிரியாணி இலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, இங்கே பாருங்கள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது வந்து அன்னாச்சி பூ, இவ்வளோ தேவையில்லை. இந்த அன்னாச்சி பூ வந்து இங்கே பாருங்கள், 2 இது வாசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது காமிக்கிறதுக்காக தான் இது வச்சுருக்கேன், இவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நெய் போட்டிருக்கோம். நெய் இது பண்ண உடனே எல்லா எண்ணெயும் போடுறோம். நெய்யில் கொஞ்சோன்னு இப்போ எடுத்து வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எண்ணெய் வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஊற்றிடணும். ஊற்றின உடனே இப்போ காஞ்ச உடனே, எதுக்கு இந்த நெய்னா, கடைசியில் மேலாக எடுத்தால் நெய்யில் செஞ்ச மாதிரி இன்னும் வாசமாக இருக்கும். இப்போது இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த நம்ம வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் போடுறோம். பிரியாணி அடையும் போட்டுறோம். போட்டுட்டு பாருங்க, இதுக்கு நல்ல சத்தம் வருது. வந்த உடனே வெங்காயத்தை முதல்ல போடுறோம். வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்கணும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, அது கூட இப்போ அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறோம். போடுறோம், போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிக்கிறோம். இந்த வாசமும் நல்லா இருக்கும். இப்போது இந்த பச்சை மிளகாவை, கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை, அது கூட கீறி வச்சுருக்க பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். முழுசாக போடலாம், ஏன்னா அப்படி முழுசாக இருந்தால் அது எண்ணெயில் பட்டு உப்பி வெடிக்கும். அதனால் 2 கீறி நம்ம போட்டுக்கிறோம். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா தாளித்து வர்றப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போடுறோம். தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், அது வந்து வெள்ளையாக இருக்காது. வெள்ளை வெள்ளையாக நமக்கு வரணும் அப்படின்னா தக்காளி போட்டு வணங்கிட்டோம்னா அது வந்து சிவப்பு கலர் கொஞ்சம் கொடுத்துரும். வேணும்னா ஒன்றே ஒன்று சும்மா அறுத்து தாளித்து லைட்டாக வணக்கிட்டு அப்படியே போட்டுட்டா அந்த தக்காளி அந்த கலராக தெரியும். நாங்கள் பெரும்பாலும் போட்டுக்கிறது இல்லை. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீரக சம்பா, இப்போ பச்சரிசி, பெரும்பாலும் பிரியாணி, குஸ்காக்கு எல்லாமே 1:1, எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதில் 1.5 இது வந்து தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி பாருங்கள், 1.5, அவ்வளோதான். இதில் உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்ச உடனே, கொதி வந்த உடனே அரிசி போட்டுக்கணும். இந்த குஸ்கா வேகிறதுக்குள்ள இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பச்சை புதினா சட்னி ரொம்ப வந்து சூப்பர் காம்பினேஷன். இப்போ அது செய்கிறது எப்படின்னு நான் காமிச்சிட்றேன். ஒரு சின்ன டிப்ஸு, எந்த இது பண்ணினாலும் இந்த வெங்காயம் அறுக்கிறப்போ இந்த மேலே இருக்கிற மூக்கு, இந்த இது வேர் பாகத்தை வந்து நல்லா அந்த எடுத்துட்டு போடணும். நோய் வருதுங்கிறாங்க, நோய் வர்றதை விட சமையலில் பார்த்தீங்கன்னா நறுச்சுன்னு அந்த டேஸ்ட் வந்துடும். அதுக்காக இதை பெரும்பாலும் நடுவில் நம்ம வெட்டினோடனே அது முக்கோணமாக போட்டு வெட்டி எடுத்துட்டு பயன்படுத்தணும். அங்கே இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அரிசி போட்டு இப்போது கிண்டி விட்டாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். உப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டு இது பண்ணிக்கிறோம். இப்போ மூடி வச்சுருக்கேன். குஸ்கா கொஞ்சம் வேகட்டும். புதினா சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மழைக்காலனால நல்லா புதினா இலை வந்து நல்லா இது பண்ணிக்கணும். எப்பயுமே கழுவணும், ஆனால் இப்போ 2-3 தடவை, ஏன்னா மண் நிறையா வருது. நல்லா கழுவிக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து துண்டு துண்டாக நறுக்கிக்க, புளி வந்து இவ்வளோ அளவு எடுத்து கழுவிட்டு வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப ஈஸியாக அது அரைஞ்சிக்கும். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பூ, உப்பு, இவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்படியே வணக்கெல்லாம் வேண்டாம், அப்படியே அரைச்சி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது ரொம்ப காரமாக இருக்கனால ஒன்று, அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணும் அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ பிஸ்கா ரெடி ஆகிட்ருக்கு, நீ பாருங்க ஒரு கிண்டி கிண்டி வச்சிடலாம். புதினா சட்னி இப்போ தயாராக இருக்குது. இது புதினா சட்னியில் ஜீரணத்துக்கு நல்லது, ரொம்ப அயன் இருக்குது. கீரை வந்து விரும்பாதவங்க கூட புதினா வந்து இது ரொம்ப சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா புஸ்கா பாருங்கள் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெய் இல்லைங்களா, அதே வந்து இங்கே பாருங்கள் அந்த ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து கடைசியில் இப்படி போட்டு எல்லா பக்கமும் இது பண்ணிவிட்டு இப்போ முடிஞ்சிடுச்சு. குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப வாசமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வேணால் நெய் முந்திரி பருப்பு வந்து வறுத்து போட்டுக்கலாம். நான் போட்டுக்கடலை, நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம். இப்போ இதை அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பரட்டு பட்டி மூடி வச்சு 5 நிமிஷம் கழித்து மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். ரொம்ப சுவையான குஸ்கா வந்து ரெடி ஆயிடுச்சு, புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நான் மண் பாத்திரத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வருது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இது மாதிரி நான் வந்து வேறு வேறு ரெசிபிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் செய்கிறதெல்லாம் போடுறேன். அதனால் நிறைய இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், குறையிருந்தால் திருத்திக் கொள்கிறோம். கமெண்ட்ஸ் போடுங்கள்.